நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து 48 மணி நேரம் இடைவிடாமல் இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகை, கீழ்வேலூர், வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிதீவிர கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நாகை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலையூர், செல்லூர், தெத்தி, சங்கமங்கலம், பெரும்கடம்பனூர், ஆழியூர், பாப்பாக்கோவில், புளியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கர் சம்பா தாளடி இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியது. சாகுபடி செய்யப்பட்ட விவசாய நிலங்கள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளித்து வருகிறது. தற்பொழுது மழை விட்டு 2 நாட்களாகியும் மழைநீர் வடியாததால் தற்போது வரை இந்த பகுதிகள் வெள்ளக்காடாகவே இருந்து வருகிறது. நேரடி விதைப்பு மூலமாக முளைத்த இளம் நெற்பயிர்களும் சம்பா நடவு பயிர்களும் தாளடி நெற்பயிர்களும் மழைநீர் வடியாததால் வயலிலே அழுகி வருகிறது. காவிரி கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் போதிய தண்ணீர் இல்லாமல் குறுவை சாகுபடி பொய்த்து போனது. அதை ஈடுகட்டும் விதமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்து மீண்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் அதற்கான பணிகளில் விவசாயிகளில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் தற்பொழுது பெய்த கனமழையால் பயிரிடப்பட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் செய்வது அறியாமல் திகைத்து போய் உள்ளனர். இந்த மழை நீரானது முழுமையாக வடிவதற்கே இன்னும் சில நாட்கள் ஆகும் என்பதால் முழுவதும் வடிந்த பிறகே முழுமையான பாதிப்பு விவரங்கள் தெரிய வரும் என கூறும் விவசாயிகள், மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையில் தண்ணீரை விரைந்து வடிய வைப்பதற்கான முயற்சியை துரிதப்படுத்த வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கையாக வைக்கின்றனர். அதே போல மழைநீரில் மூழ்கி அழுகி போன பயிர்கள் திரும்பவும் முளைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாததால் இதுவரை செலவு செய்த தொகை அனைத்தும் வீணாகி உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து முழுமையான ஒரு கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த பாதிப்பிலிருந்து விவசாயிகள் மீள முடியும் என கூறுகின்றனர்.